Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArch, ME, MCA, MBA and MArch. Counseling code 1509. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடி சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. மணிமேகலை அவர்கள் குக் வித் கோமாளி சீசன் 4 திரும்பவும் வந்துட்டாங்க. ஆனால் கோமாளியா கிடையாது, ஆங்கரா. இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளி 4 இந்த வீக் ஆக்டர் சரத்குமார் அவர்களும் அண்ட் அசோக் செல்வன் அவர்களும் வந்த அந்த ப்ரோமோவை பார்த்தோம். அதுல மணிமேகலை அவர்கள் தான் ஷோல ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகி அதே சமயம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு எஸ் மணிமேகலை அவர்கள் திரும்பவும் வந்தது அவ்வளோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசிட்டிவா எக்ஸைட்மெண்டோட நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா 2 ப்ரோமோஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுல கோமாளி ரியாக்ஷன் என்ன அப்படின்றத காட்டியிருக்காங்க. அதாவது மணிமேகலை அவர்கள் ஆங்கரா திரும்ப வந்ததை பத்தி. அதுல சிவாங்கி அவர்கள் மணிமேகலை அவர்களை பார்த்ததும் ஆமா நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் சுத்திக்கிட்டே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி கோமாளியா போன மணிமேகலை ஆங்கரா திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஸ்டைலா கெத்தா மணிமேகலை அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. தென் புகழ் அவர்கள் மணிமேகலை அவர்களை பார்த்ததும் அவங்க கிட்ட ஓடி வந்து சன்னை அப்படியே நின்றாரு. இன்னொரு ப்ரோமோல புகழ் அவர்கள் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அட கோமாளி டக்கு டக்குன்னு வேலையை பாரு மேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை ஜாலியா கேஷுவலா ஃப்ரீயா நடந்து வந்து கலாய்க்கிறாங்க புகழை. நீ ரொம்ப ஓவரா பேசுறடி அப்படின்னு சொல்லி புகழ் அவர்கள் சொன்னதும் நான் அப்படிதான் பேசுவேன்டா அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிற மாதிரி சும்மா ஃபன்னியர் டோன்ல ரியாக்ட் பண்ணாங்க. சோ ஃப்ரீயா எந்த பிரஷரும் இல்லாம சந்தோஷமா குக் வித் கோமாளியில சுத்திட்டு இருக்காங்க மணிமேகலை அவர்கள். அவங்களுடைய இத்தனை வருஷம் இந்த ஷோல கோமாளியா அவங்கள பார்த்திருப்போம். திடீர்னு அவங்க இந்த ஷோ விட்டு போனதும் எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியும் தெரியாம இருந்தது. அதை பத்தி அவங்களும் எக்ஸாக்டா கிளாரிஃபை பண்ணல. பட் அவங்க இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தது எல்லாருக்கும் அவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ஒரு ஆங்கர் அவதாரத்துல வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு ஆங்கரிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுடைய ஃபேவரட் ரோல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோல அவங்க திரும்பி வந்திருக்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குது. அதே சமயம் பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் கொடுக்குது. இவங்க எப்படி இதை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா கோமாளியா அவங்க என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆங்கரா அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ப்ரோமோஸ்லயே பின்னி படல் எடுக்கிறாங்க. எல்லாரையும் வெறுப்பேற்றதுல இருந்து கலாய்க்கிறதுல இருந்து இப்படி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இன்னும் ஷோல பயங்கரமா இருக்கும், டபுள் தி தமாக்காவா இருக்கும். ஸோ அதை விட்னஸ் பண்ணதான் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா அங்கே இருக்கிற குக், கோமாளி அண்ட் செஃப் இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் மணிமேகலை அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்கும் போது ஆங்கரா அப்படின்றத பார்க்கவும் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. ஸோ மணிமேகலை அவர்கள் ஆங்கரா இந்த ஷோல திரும்பி வந்திருக்கிறத பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.